ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷன் போர்த்து பிளாட்ஃபார்மில் இருக்கோம். எந்த வண்டி நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு மன்னார்குடி செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான் நிற்கிது. கம்ப்ளீட் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. 12:30 இந்த ஜேர்னி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போய் எல்லாமே பார்க்கலாம். நம்மளுடைய செம்மொழி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நள்ளிரவு 12:30 ஃபோர்த்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுத்துட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா மழைங்க, மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. இந்த வழியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே மின்னல் அதெல்லாம் இருக்கும். இந்த ஜேர்னியில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், பாருங்கள். நம்ம பயணிக்கிறது பார்த்திங்கன்னா அன்ட்ரிசர் கோச்சு. இது வந்து நம்ம வந்து என்ஜினுக்கு அடுத்து உள்ள கோச்சில் தான் நம்ம இருக்கோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா என்ஜின், அதுக்கடுத்து எஸ்எல்ஆர்டி, முன்னாடி வந்து ரெண்டு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கு, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கோம். அப்படியே நம்ம வண்டி பிளாட்ஃபார்ம் மட்டும் வெளியே வரும்போது அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வந்து அப்படியே சென்டிங்லேருந்து கொண்டு வராங்க. கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு எடுத்து வந்துட்டுருக்காங்க. இப்போ அதை தான் பார்க்குறோம். நைட் நேரம் ட்ராவல் தான், அதனால் நான் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம வண்டி வந்து இப்போ ஸ்பீடு ஏற்றுறாங்க. ஸ்பீடு ஏற்றினோடனே பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கோயம்புத்தூர் வடக்கு ஜங்ஷன் தான் இப்போ நமக்கு வருது. ஆக்சுவலி பார்த்தா நமக்கு கோயம்புத்தூர் ஜங்ஷனில் வந்து எங்கேயுமே வந்து பிளாட்ஃபார்ம் தெரியாது, இங்கே தான் நமக்கு வந்து எல்லாமே தெரியுது. கோயம்புத்தூர் நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைடு மேட்டுப்பாளையம், அதுக்கப்புறம் ஈரோடு லைன் வந்து தெரியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் நார்த், அதாவது கோயம்புத்தூர் வடக்கு ரயில்வே ஸ்டேஷனை வந்து ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். ஆளே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது. பகல் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் இந்த ஸ்டேஷன். ஆனால் ஆக்சுவலி இது வந்து கோயம்புத்தூர் நார்த்து வந்து ரொம்பவே பெரிய பிளாட்ஃபார்ம் தான் சொல்லலாம். ரெண்டு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது, பட் இருந்தாலுமே அது ரொம்ப பெரிய ஜங்ஷனாக இருக்குது. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் ஐசிஎஃப் கோச்சஸில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த ரயிலுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வந்து லோகோ சேஞ்சஸ் இருக்குங்க. ஒன்று வந்து திருச்சியில் ரிவர்ஸ் ஆகும், அதுக்கடுத்து நீடாமங்கலம் ஜங்ஷன்லேயும் லோகோ வந்து ரிவர்சல் ஆகுங்க. அப்படியே நம்ம வந்து கோயம்புத்தூர் நார்த்து தாண்டி வரும்போது அப்படியே நமக்கு அந்த கருவு, அதாவது நல்லா வளைஞ்சு வரும் ட்ரெயின், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் பகலில் ரொம்பவே ரசிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சங்கனூர் ரிவர் மேலே நம்ம ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகிட்டுருக்கு. அப்படியே அந்த டேர்னிங்கோட அப்படியே அந்த ஆற்று மேலே வண்டி போகும்போது அப்படியே ஃபுல் கரு சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம ஸ்டேஷன் வந்து பீலமேடு ரயில்வே ஸ்டேஷன். இதே அப்படியே நல்லா பியூட்டிஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிவிட்டு, நைட் நேரம் வந்து ஒன்றும் தெரியலை, பட் ஆனால் உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணணுமேங்கிறக்காக தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன், என்னால் முடிஞ்சளவு. அப்படியே பீரமேடு ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு அது கிராஸ் ஆனால் மேலே பார்த்தா நம்மளோட யூஆர் போர்டு வந்து டம்மு டம்முன்னு ஆடிக்கிட்டு இருந்தது, அதோட சவுண்டே பயங்கரமாக இருந்தது, அதையும் பாருங்கள். பீலமேடு தாண்டனே நமக்கு சிங்கானலூர் ரயில்வே ஸ்டேஷன் வரும், அதை வந்து நான் கவர் பண்ணல. அப்படியே அப்படியே அது தாண்டும் போது எருவூர் ஜங்ஷன், எருவூர்கிட்ட போகும்போது அப்படியே நமக்கு டீ கார்டன் எக்ஸ்பிரஸ், அதாவது காரைக்கால்லேருந்து எர்ணாகுளம் போகிற டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் வந்தது, அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்மளோட பயணம் வந்து அப்படியே கன்னியூ ஆகுது. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து கரெக்டாக இருகூர் ஜங்ஷனை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கு. இது பார்க்குறதுக்கு வந்து பிளாட்ஃபார்மே இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் இது வந்து ஒரு ஜங்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா போத்தனூருக்கும் அதை கோயம்புத்தூருக்கும் லைன் வந்து பிரியுது. போத்தனூரில் இருந்து இருகூர் ஜங்ஷனுக்கு ரெண்டு வழியாக போகலாம், ஒன்று இருகூரில் இருந்து போத்தனூருக்கும், அப்புறம் இருகூர்லேருந்து கோயம்புத்தூர் போய் போத்தனூர் வழியாகவும் போகலாம். உங்களுக்கு இந்த இருகூரில் தான் பார்த்திங்கன்னா பாரத் பெட்ரோலியமோட சப்ளை இருக்குது. இங்கே தான் அந்த குட்ஸ் ட்ரெயின்லாம் பார்த்திங்கன்னா டீசல் பெட்ரோல் எல்லாமே இங்கே தான் ஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பகல் நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு அந்த பாரத் பெட்ரோலியம் வந்து உங்களுக்கு தெரியும்.
அடுத்து இருகுரை தாண்டி வரும்போது அப்படியே ஒரு ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாரத் கௌரா எக்ஸ்பிரஸ் வந்துட்டு இருந்தது, சவுத் ஸ்டார் ஸ்பெஷலோடது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்துலேருந்து ஜம்மு தாவி போகிறதுக்கு ரெடியாகி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோமலூர் இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அதெல்லாம் நான் எடுக்கலை. அப்படியே நம்ம வந்து திருப்பூர் வந்தாச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து இது ஆல்ரெடி இந்த ரூட் வந்து நான் உங்களுக்கு கோயம்புத்தூர் நாகர்கோவில் எக்ஸ்பிரஸோட விலாகில் சொல்லியிருக்கேன், டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். வீடியோ வந்து எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா நடுவில் குட்ஸ் ட்ரெயின் இருந்தனால பிளாட்ஃபார்ம் எதுவும் தெரியல, சரி அதனால் கட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வண்டி கிளம்பும் போது எடுத்தேன், அப்போவும் குட்ஸ் ட்ரெயின் இருந்தது. சரி ஓகே, வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பின்னாடி கூட திருப்பி பார்க்கும்போது திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தெரிஞ்சது, அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீடியோ கன்னி பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ரயிலுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் 95 ரூபாய், தஞ்சாவூர் வரைக்கும் 110 அதாவது 110 ரூபாய், அடுத்து மன்னார்குடி வரைக்கும் 120 ரூபாய், 120 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ், அப்புறம் 2 டயர் ஏசி, 3 டயர் ஏசி, அப்புறம் 1st கிளாஸ் ஏசி அண்டு அண்ட்ரஸர் கோச்சஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு, என்னடா வண்டி ஸ்லோவாகுதுன்னு முடிச்சு பார்த்தா ஈரோடு பக்கத்தில் நம்மளுடைய ட்ரெயின் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மிலேனியம் எக்ஸ்பிரஸ் வந்து வந்துகிட்ருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்ரஸ் நிஜாமுதீன்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின். அப்படியே நம்ம ட்ரெயின் வந்து இப்போது ஈரோடு ஜங்ஷன் அரைவல் ஆகிட்ருக்கு. இப்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா செம்மொழி எக்ஸ்பிரஸ் தான் நிற்கிது. ஒரே நேரத்தில் எப்படி ரெண்டு ட்ரெயின்ங்கிறீங்களா? இப்போ நம்ம போகிறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து மன்னார்குடி போகிறது, ஆனால் ஆப்போசிட்டில் நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வருதுங்க. இந்த ஈரோடு வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 4 பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு ஜங்ஷன் வந்து மெயினான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீசல் லோகோ மோட்டிவ் ஆகட்டும், எலக்ட்ரிக் லோகோ மோட்டிவ் ஆகட்டும், ரெண்டுமே வந்து இங்கே தயாரிக்கப்படுது. டீசல் லோகோ மோட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதேமாதிரி எலக்ட்ரிக்கில் வந்து இங்கே வந்து வேப்7 வந்து தயாரிச்சிட்ருக்காங்க, அதுவுமே ரொம்ப புகழ்பெற்றதாக இருக்குது இப்போது. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈரோடுனாலே லோகோ ஷேட் வந்து ரெண்டுமே இருக்குது, டீசல் ஆகட்டும் எலக்ட்ரிக் ஆகட்டும் ரெண்டுமே இருக்குது. இது வந்து சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான், பட் ஆனால் இது இங்கே வந்து குட்ஸ் ரேக் வந்து நிறையா இருக்குது, ஷண்டிங் போகிறதுக்கு நிறைய ரேக்ஸ் இருக்குது. அதேமாரி ரொம்ப தூரம் பயணிக்கக்கூடிய ரயில்களுக்கு வந்து இங்கே தான் வாட்டர் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன். இந்த வழியாக பயணிக்கக்கூடிய எல்லா ரயில்களும் பார்த்திங்கன்னா இங்கே ஈரோடு ஜங்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்னாலும் நின்று தான் போகும். அப்படியே நம்ம ட்ரெயின் வந்து ஈரோட்டிலேருந்து அப்படியே கிளம்பிருச்சு. இங்கே ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈரோடு சேலம் லைன், அப்புறம் ஈரோடு கரூர் லைன், ஈரோடு கோயம்புத்தூர் லைன், இப்படி 3 பக்கம் ரயில் வந்து பிரியுது. நம்மளோட ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு கரூர் லைனில் தான் பயணிச்சுது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ட்ரெயினில் ஜெர்னி பண்ணும்போது டீ இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே கப்பலாக வெக்கீழே போடுறாங்க, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி யாராச்சும் இருந்தாங்கன்னா சில நேரம் அவங்க மேலே படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதேமாரி க்ளீனாக வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லது, அதனால் ரயில்வேக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள், எல்லோரும் ரயில் ரோடை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்ம ட்ரெயின் அப்படியே ஈரோட்லேருந்து வெளியே வந்துட்டுருக்கு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. அப்படியே நம்மளும் ஒரு குட்டி தூக்கத்தை போடுமேன்னு சொல்லி நான் தூங்க போயிட்டேன். இங்கே நான் இப்போ கேமரா ஆஃப் பண்ணுறேன், அடுத்து நான் எங்கே முழிக்கிறேனோ அங்கே வந்து கன்னி பண்ணுறேன். அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு மேலே தூங்கிட்டே வண்டி எங்கேயும் நின்றுட்டு இருந்தது, எங்கேன்னு பார்த்தா கரூர் வந்துருச்சு. அது கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள வண்டி கிளம்பிடுச்சு. சரி ஓகே, வெளியே வரதை கவர் பண்ணலாம் கவர் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. என்னன்னு பார்த்தா கிராஷிங்க. இது வந்து நமக்கு சிங்கிள் லைனுங்கிறதுனால நிப்பாட்டி போட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
மதுரையிலேருந்து சண்டிகர் வரைக்கும் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. அதையும் காட்டுற பாருங்க. இந்த சண்டிகர் எக்ஸ்பிரஸ் போகும் நான் தூங்கிட்டேன். தூங்கிட்ட அப்புறம் ஒரு இடத்துல வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் கேட்டால் வண்டி திருச்சி பக்கத்தில் வந்துருச்சுனாங்க. சரி ஓகே, நான் முழிச்சுட்டு அப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ண ஆரம்பித்தாச்சு. வண்டி வந்து இப்போ பாலக்கரையை தாண்டி இப்போ திருச்சிக்குள்ளே போயிட்டுருக்கு. நம்மளோட ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா இன்று இன்றைக்கி திருச்சிராப்பள்ளியோடு முடிக்க போகிறோம். திருச்சியில் முடித்து திருச்சியில் இருந்து விருதுநகர் வரைக்கும், தாம்பரத்திலிருந்து திருநெல்வேலி வரை செல்லும் சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் நம்மளோட ஜேர்னி வந்து அமைய போகுது. அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் கவர் பண்ண போகிறேன், திருச்சியிலேருந்து விருதுநகர் வரைக்கும். அதனால் அந்த விலாகை நான் அடுத்து இன்னும் ஒரு 1 வீக்கில் போட்டுருவேன். அதனால் அதையும் எனக்கு மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனாகவும் இருந்திருக்கும், அதேமாரி ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதனால் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மேலும் ஒரு தகவல், நம்மளோட சேனலில் வந்து சதர்ன் ரயில்வே அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் நம்ம வந்து வாய்ஸில் பேசி போட்டுட்ருக்கோம். அதுக்கு வந்து நான் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. மேலும் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ரயில்வே லைக். நன்றி, வணக்கம்.